ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமைட்டோட மே சமையல்ல இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவியில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி சாதம் சப்பாத்திக்கெலாம் சரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சிக்கன் கறியில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு, சாப்பிட்றக்கே அவ்வளோ அருமையாகவும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் பிகினர்ஸும் கூட இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விதத்தில் இதை எப்படி செய்யணும் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது வரைக்கும் நீங்கள் அமிலாசா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அரை கிலோ அளவுக்கு சிக்கன் கறி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் கறியில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு இது பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டோட பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ருசியாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும். அதுக்காக தான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதே மிக்ஸி ஜார்லேயே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கிலோக்கு சேர்த்துற மாதிரி இருந்தீங்கன்னா 4 சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதுவும் நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கங்க. நல்லா பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் 1 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். கடை சூடாதமே இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துறேன். கிரேவி பண்ணுறாங்காட்டி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாதமே இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுமே நம்ம இஞ்சி பூண்டை பட்டை கிராமம் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விடுதலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டை விடுதலை சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வச்சுப்பாருங்க. இப்போ இதை கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கல வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்கணும் கொத்தமல்லி தழைகள் ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆன்டிபயோட்டிக்காக தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்தும் போது நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்காக மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அதை சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம பார்த்திங்கன்னா மசால் பொடியோட வாசம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடிகளை போட்டு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அதனால் 1-2 நிமிஷம் இதை நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாத்தீங்களா தக்காளி பேஸ்ட் பாத்தீங்களா வதங்கி இருக்கு பாருங்க. இப்போ இது கூட நம்ம தயிர் உப்பு மிளகாய் தூள் போட்டு ஊற வச்சிருக்கிற சிக்கன் கறி இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா சிக்கன் கறியெலாம் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்காங்காட்டி தக்காளி வந்து ரெண்டு சேர்த்துனா போதுமானது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் கறி நல்லா வதக்கிட்டு இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு இது மூடி போட்டு 15 நிமிஷம் வச்சுருங்க. 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்னு விடாமல் இடைக்கு ஒரு 2 டைம் இப்படி கிளறி விட்டுருங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. இல்லைன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரேவிக்காக வெங்காயமும் அரைச்சி தான் போட்டிருக்கோம், தக்காளி அரைச்சி போட்டிருக்கோம், தயிர் சேர்த்திருக்கோம். அதனால் தண்ணி எது சேர்த்தாமல் அந்த மசாலிலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் கறி பார்த்திங்கன்னா நல்லா குக்க விரும்புங்க. பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா சிக்கன் கறியில் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி சிக்கன் கறி பார்த்திங்கன்னா நல்லா குக்க ஆயிருக்கு. இப்போ இது கூட நம்ம பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஓப்பன்லேயே நம்ம இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் நான் நல்லா குக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு நல்லா சூப்பரான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சுட சுட நல்லா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆயிருக்கு. இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சிக்கன் கறி வாங்கினா நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிராசம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.